அரசியல் தெளிவோம் பல தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல வந்து அடிக்கல் நாட்டுறதோட சரி இந்த ஆட்சி தொடர்ந்து நாங்கள் இதை செய்திருக்கிறோம் அதை செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களே தவிர கடைசியில பாத்தீங்கன்னா அடிக்கல் மட்டும்தான் நாட்டியிருக்காங்க. அவங்களுடைய வழக்கப்படியே வந்து இன்னைக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து 2 வருஷத்துக்கு மேல இன்னும் கட்டி முடிக்கப்படாமல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த ப்ராஜெக்டே அவங்க எதுக்காக எடுத்திருக்காங்கன்னு தெரியலங்கிற அளவுக்கு வந்து நீதிமன்றமே மணல் இங்கிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பஸ் ஸ்டாப் கட்டுறேன்னு சொல்லிட்டு மணல் கொள்ளை தான் நடந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து மிக மோசமான சூழலை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 78 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்னு சொல்லி அவங்களுக்கு ஸ்மார்ட்டா வந்து இந்த ப்ராஜெக்டை பயன்படுத்திக்கிறாங்களே தவிர வந்து மக்களுக்கு இதில் இதுவரைக்கும் எந்த பயனுமே இல்லாத அளவிற்கு தான் இந்த பஸ் ஸ்டாப் வந்து இன்னைக்கு வரைக்கும் கட்டி முடிக்கப்படாமல் 2 ஆண்டுகளுக்கு மேலாக எந்த காரணமும் இல்லாமல் இங்க முதல்ல இருந்த 50 கடைகள்ல இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாம் வந்து கடை வைத்திருந்த 50 பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு. மிச்சம் இருக்கக்கூடியவர்களுக்கு கடைகள் கட்டி முடிக்கப்படவில்லை, இந்த பணிகளை நடத்தி முடிக்கவே இல்லை. அதுவும் இந்த பணிகள் ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கு முதலமைச்சருக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே எல்லா கான்ட்ராக்டும் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது மிக தெளிவான ஒன்று. அரசியல் தெளிவோம்.